பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுங்க. ஆதியில் இருந்ததை போல் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் உண்டாவதாக. இன்று செவ்வாய்க்கிழமை நற்கனி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே நோயாளிகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக ஒவ்வொரு மருத்துவமனைக்காகவும் ஜெபிப்போம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பணியை நல்ல முறையில் செய்யணும், செய்வதற்கான நல்ல தெம்பு ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய பிரசனத்தில் தலை தாழ்த்தி அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கனி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், செயலிலே காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளை விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இந்த மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்கள் பெரியவர் உங்கள் தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்தப்படுவார். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நல்லவர்களாக பேசி தீயவர்களாக வாழும் இரட்டை வேடத்தை வெளிச்சமிட்டு நம் ஒவ்வொருவருமே மனமாற்றம் பெற வேண்டியதுடைய அவசியத்தை இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்து மூலமாக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இனி நற்செய்தியிலே நன்மை செய்ய சொல்லி போதித்துவிட்டு தீமைகளை செய்யும் ஒரு சமூக குழுவை இயேசு ஆண்டவர் வன்மையாக சாடுகிறார். பிறருடைய நற்காரியங்களிலே யாது ஒரு செயலையும் மேற்கொள்ளாமல் ஆதாயம் ஒன்றை மட்டுமே தேடுகிற நரித்தனத்தை, பரிசு குணத்தை, பிளவுபட்ட வாழ்வை, அந்த இரட்டை வேடத்தை இயேசு ஆண்டவர் வெளிச்சமிட்டு காட்டுகிறார். நம்முடைய வாழ்வு எங்கே இருக்கிறது? நாம் வாழ்கிற இந்த உலகம் கலப்படம் நிறைந்த உலகம். நான் வாழ்கிற இந்த உலகம் போலித்தனமான உலகம். நான் வாழ்கிற இந்த உலகம் இரட்டை வேடமான உலகம். முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று. உள்ள நினைக்கிறது ஒண்ணு, வெளியில செய்யறது ஒண்ணு. இதனாலே இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போலிகளாக இராதீர்கள், போலிகளாக இருந்து ஏமாந்து போகாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை அனுபவம் சொல்லித் தருவது என்ன? எங்கும் போலி, எதிலும் போலி, மிட்டாய் முதல் மிளகாய் வரை, பொருட்கள் முதல் மனிதர்கள் வரை, எங்கும் எதிலும் போலி. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வருகிறது என்றால்
அடுத்த நிமிடமே அதை இனிஷியலா மாத்திட்டு வியாபாரத்துக்கு இன்னொரு பேர்ல பொருள் வருவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில கூட ஒன்று போல் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போலிகளை தவிர்த்து, வெளிவேடத்தை தவிர்த்து, உங்களுடைய உண்மை நிலைக்கேற்ப நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தவ காலத்திலே நீங்கள் நீங்களாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள், நீங்கள் நீங்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே பணக்காரன் ஏழை போல முகமுடியை அணிந்து கொள்வதையும், ஏழை பணக்காரனை போல வாழ முயற்சிப்பதையும், அறிவில்லாதவர் அறிவுள்ளவனை போல நடிப்பதையும், கஞ்சத்தனம் உள்ளவன் கொடை வள்ளலை போல வாழ்வதையும், பாசம் உள்ளவர் பாசம் இல்லாதவர் போல் செயல்படுவதையும், கடவுள் பக்தி இல்லாதவர் பக்திமான் போல நடிப்பதையும் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் இந்த முகமுடி, ஏன் இந்த போலித்தனம், ஏன் இந்த பொய்மையான வாழ்வு, ஏன் இந்த வெளிவேடத்தனமான வாழ்க்கை? அன்புக்குள்ளே கடவுளை இவற்றையெல்லாம் விரும்பவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நற்கனி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நீங்களாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள், நீங்கள் நீங்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். உங்களுடைய சொல்லும் பேச்சும் ஒத்து போகவில்லை என்றால் ஆண்டவருடைய முன்னிலை நான் ஒரு வெளிவிடத்தனமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வோம். இன்றைய நச்சித வாசகத்திலே மறைவுள் அறிஞர்களும் பரிசேயர்களும் செய்த ஒரே தவறு, அவர்கள் போதித்தார்கள் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டவில்லை. நாம் ஒரு சில பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பக்தி முயற்சிகள் நாம் மேற்கொண்டோம் என்றால், அதன்படி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழவில்லை என்றால், நாமும் அந்த பரிசேய சதசீகர்கள் போல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அன்புக்கிறவளே, இதன் நாளில் நற்கனி ஆண்டவருடன் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பரிசேயத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் செய்தது ஒண்ணு சொல்றது ஒண்ணு, ஒரு வெளிவேடத்தனமான ஒரு இரட்டை வேடமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இது இந்த நாளில என்னுடைய மனசாட்சியுடைய குரலுக்கு நான் செவி சாய்த்து என்னில் இருக்கிற அந்த வெளிவேடத்தனத்தை நான் அறவை தூக்கி எறிந்து விட்டு உண்மையில உம்மை பற்றி கொண்ட ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசை தாங்க ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கலாமா? இது இந்த நாளிலே அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் எல்லாருமே நோய்கள் வருகிற பொழுது நாம் இருக்கிற இடங்களிலே மருத்துவமனை சந்தித்து ஆக வேண்டும். இதந்த நாளில் சிறப்பான விதத்தில் இந்த மருத்துவ உழைக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் வந்து ஜெபிப்போம். நாம் நோயினுடைய கஷ்டப்படுகிற பொழுது, நோயினுடைய அந்த மருத்துவமனை நாடுகிற பொழுது நமக்கு உதவி செய்கிற எல்லாரையும் இறை பிரசித்து கொண்டு வருவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உடல் உள்ள சுகத்தோடு இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய தியாகம், அவங்க எனக்கு செய்கிற அந்த பணி. ஆண்டவரே, எல்லாரையும் ஆசிர்வதிங்க, நல்ல உடல் சுகத்தோடு இருக்கணும், உங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க. இந்த மருத்துவமனை எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியிலையும் மக்களுடைய நலனுக்காக இந்த பணி செய்கிற நல்ல உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நடக்கிறேன் ஒரு தெம்பு இல்ல,
எத்தனையோ மருத்துவமனை ஏறி இறங்கிட்டேன், லட்ச லட்சமாக காசு செலவு பண்ணிட்டேன், சுகம் கிடைக்கல. ஆண்டவரே, இது அந்த நேரத்தை வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது அந்த நாளில் அவசர பிரிவில் இருந்து சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உயிர் கிடைக்குமா, மறுவாழ்வு கிடைக்குமா என்ற ஒரு சில கேள்விகளோடு இருக்கிற அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. தொடுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு செகண்ட் போதும், ஒரு வினாடி போதும், அற்புத அதிர்ஷ்டம் நடக்கும். தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? உமது பார்வை உடலப்பட்டுதுமே, உடலின் நோயு குணமாகுமே ஏசுவே. பார்வை உடனே பட்டதுமே, என் நோயல் எல்லாம் உடனே நீங்குமே, இரக்கம் காட்டுமே என்னில், இரக்கம் காட்டுமே, இரக்கம் காட்டுமே என்னில், இரக்கம் காட்டுமே, நீ உண்மையான தேவன் என்று இரக்கம் காட்டுமே, உடன் நோயின் நீங்குமே, கரங்களை மேல உயர்த்தி நம்பிக்கையோடு செபிங்க, நம்பிக்கையோடு செபிங்க ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, குருடர் பார்வை விட்டார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சிவடர் கேட்டார். ஆண்டவரே, இது வந்திருக்கிற பல விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், ஆண்டவரே நீர் எளியோர் மீது அக்கறை கொள்வர். திருப்பாடல் 41:1 எளியோர் நல்லதில் அக்கறை கொள்வோர் பேர் பெற்றவர், துன்ப நாளில் ஆண்டவர் அவரை விடுவிப்பார், படுக்கையில் அவர் நோய்த்து கிடக்கி ஆண்டவருக்கு துணை செய்வார், நோய் நீங்கி படுக்கை நீண்டு அவர் எழும்பும்படி செய்வார். நம்பிக்கையோர் என்ன வேண்டும் போது நோயிட்டவர் குணமாவார், ஆண்டவர் எழுப்பி விடுவார். குழந்தாய், நீ நோயிட்டிருக்கிற பொழுது கவலை நீராதே, ஆண்டவரோட மன்றாடு, அவளை உனக்கு நலமருவார். சீராக ஞானம் 38:9 வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல உங்க நோய்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஜெபிங்க. தனியார் மருத்துவமனையா இருக்கலாம், புது மருத்துவமனையா இருக்கலாம், எந்த மருத்துவமனையா இருந்தாலும் சரி, எல்லாரையும் இந்த மருத்துவ ஒப்புக் கொடுங்க. அவர்கள் படிசு எல்லாரும் ஒப்புக் கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. இது இந்த நாளில, இந்த நாட்களில் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிங்க. நோய் தீருங்க ஆண்டவரே, நோய் தீருங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேவன் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். தலை தாழ்த்தி நற்கிருபை ஆண்டவருடைய சிறப்பு ஆசீரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். பார்வை பட்டால் போதும் குணப்பெறுவே, நீர் உயிருள்ள கடவுள் என்று நம்புகின்றேன். இயேசுவே, தாவீதின் மகனே, என்னை குணமாக்கும், குணமாக்கும். அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.